பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை Sun TVயில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக Sunnextல் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா நிறுத்துங்க. கட்டெரும்பு வா. மலரு. டேய் கட்டெரும்பு. என்ன மலரு என்னாச்சு? எதுக்கு நீ அவசரமா கிளம்பி வர சொன்னே? ஏதாச்சும் பிரச்சனையா? டேய் பிரச்சனை எனக்கு இல்லடா. சந்தோஷ் மாமா தான் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. Santosh Mama, அவருக்கு என்ன மலர் பிரச்சனை? என்ன மலர் சொல்ற? ஒரு கோடியா? ஆமாண்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மலரு, நாம என்ன மலர் பண்ண முடியும்? ஒரு கோடிக்கு நாம எங்க போறது? ஐயோ தெரியலடா. ஆனா நம்மளால முடியாதுன்னு அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தாண்டா ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ் டெலிவரி பண்ண கடையில எல்லாம் நாங்க திரும்பவும் ஸ்வீட்ஸ் பண்ணி குடுக்கறோம்னு கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. மலரு, ஏற்கனவே நீ அவங்க கம்பெனிக்காகனு நாள் முழுக்க ஸ்வீட் செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப இவங்க கிட்ட எல்லாம் ஆர்டர் வாங்கிட்டனா அதை எப்படி மலர் பண்ண முடியும்? டேய் அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்டா. இப்போ அது பிரச்சனை இல்ல. மாமாவோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும்டா. ஆனா அவங்க கொடுத்த பணத்தை வச்சு எப்படி மலரு பிரச்சனையை சரி பண்ண முடியும்? ஒரேடியா பிரச்சனையை சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேட்க போறேன். அவங்க யார் என்னன்னு தெரியாம எப்படி மலரு டைம் கேட்க முடியும்? மாப்பிள்ள சார் அவங்க யாரு என்னன்னு ஏதாச்சும் சொன்னாரா? இல்லடா, அக்காவும் மாமாவும் இந்த விஷயம் எனக்கு தெரியவே கூடாது, நான் எதுவும் கஷ்டப்பட போறேன்னு மறைக்கிறாங்கடா. இதையும் நான் அவங்களுக்கு தெரியாம தான் கேட்டேன். இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியும்னே அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதுடா. மாமா கிட்ட பணம் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவரோட மேனேஜர் கிட்ட பேசினேன். அவர் தான் என்ன இங்க வர சொன்னாரு. அதான் உன்னையும் துணைக்கு கூட்டிட்டு போலான்னு வர சொன்னேன்டா. என்ன மலருது, இப்பதான் அர்ஜுன் வீட்டுல உனக்கு கொஞ்சம் நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள திரும்பவும் உனக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஏன் தான் அந்த கடவுள் உன்னையும் பார்வதியும் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா, மேனேஜர் வந்துட்டாரு. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், ஏதோ பேசணும்னு வர சொல்லி இருந்தீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். சார் மாமாவோட ஆபீஸ்ல என்ன சார் பிரச்சனை? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். ஏன் கேக்குறீங்க? சார் நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் சார் வந்திருக்கேன். என்கிட்ட எதையும் நீங்க மறைக்காதீங்க. எங்க மாமா யார்கிட்டயோ 1 கோடி ரூபாய் வாங்கிருக்காருல்ல, அவரு யாரு சார்? இப்போ எதுக்காக பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? மேரேஜுக்கு முன்னாடியே மாமா ஸ்டேஷன்ல இருந்தப்போ 50 லட்சம் ரூபாயை கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டார்ல சார். இப்போ புதுசா இவர்கிட்ட பணம் வாங்கிருக்கிறதா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அது எப்படி சார்? மேடம் அது வந்து சார் நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. இப்போ நீங்க சொல்லாம மறைக்கிறதுனால பிரச்சனை இன்னும் தான் சார் பெருசாகும். தயவு செஞ்சு என்ன பிரச்சனை, யார் அவர்னு சொல்லிடுங்க சார். இந்த பிரச்சனையில இருந்து அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்காக தான் சார் நான் உங்களை கேக்குறேன். சொல்றேன் மேடம். ஸ்டேஷன்ல இருக்கும்போது நாம 50 லட்சம் கொடுத்தது 1 லட்சம் 2 லட்சம்னு சின்ன லெவல்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தான் செட்டில் பண்ணும். ஆனா இப்ப சார் கிட்ட பிரச்சனை பண்றவரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது சாரோட கல்யாணத்தை அப்பவே பிரச்சனையாக வேண்டியது. 2-3 மாசத்துல மொத்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு சார் டைம் கேட்டதுனால அவங்க அமைதியா இருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 நாளைக்குள்ள அவங்க பணத்தை கொடுத்தே ஆகணும்னு எடு வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கலனா அவரை தூக்கிட்டு போய் மிரட்டின மாதிரி திரும்பவும் ஏதாவது பண்ணுவாங்க மேடம். எது தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, அவங்க மோசமானவங்க. பணம் கொடுக்கலனா எந்த லெவலுக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு சந்தோஷ் சாருக்கு பெருசா விருப்பமே இல்ல. ஆனா அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒரு துரோகி இருந்தானே, அவன் தான் சாரை கம்பல் பண்ணி பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டான். அவனாலதான் சாருக்கு இந்த பிரச்சனையே. சந்தோஷ் சாரோட நிலைமையை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மேடம். அவரும் இப்பதான் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மேடம். அவரோட பேர் என்னன்னு சொன்னீங்க? அவர் இப்போ எங்க இருப்பாரு? அவர் பேர் தாமோதரன் மேடம். வல்சரவாக்கம் சர்ச்சுக்கு பக்கத்துல 2வது பில்டிங் தான் அவரோட வீடு. சரிங்க சார், நான் அவரை போய் நேர்ல பார்த்து பேசி கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி கேட்டு பாக்குறேன். மேடம் சந்தோஷ் சார் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டாரு, அவங்க டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட திரும்பவும் போய் கேக்குறதுல எந்த யூஸும் இல்ல மேடம். அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். பரவாயில்ல சார், ஒரு தடவை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு, அதை கொடுத்துட்டு நான் டைம் கொடுங்கன்னு கேட்டு பாக்குறேன். மேடம் அவங்க ஒரு மாதிரியான ஆளுங்க மேடம், கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மேடம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வாடா.